எனக்கும் ஒரு பக்கம் பயம் இருந்துச்சுன்னா, நீங்கள் சொன்ன சொல்ல இதுவும் காப்பாற்றிடுவீங்களோ அப்படின்னு பயமாக இருந்துச்சுன்னா, ஏன்னா கட்சியில் பதவி எதுவும் எனக்கு வேணாம்னு சொன்னீங்க, கடைசியில் வாங்கினீங்க. இன்னொரு பக்கம் எம்எல்ஏ ஆக மாட்டேன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் எம்எல்ஏவும் ஆனீங்க. அமைச்சர் பதவியை நான் ஏற்க மாட்டேன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் அமைச்சர் பதவி ஏற்றுட்டீங்க. துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னீங்க, துணை முதலமைச்சராகவும் ஆயிட்டீங்க. கருணாநிதிக்கு சொம்படித்தோம், உங்கள் தாத்தாவுக்கு சொம்படித்தோம், நேற்று உங்கள் அப்பாவுக்கு சொம்படித்தோம், இன்னைக்கு உங்களுக்கு சொம்படிக்கிறோம். உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆனது குறித்து அவரை கலாய்த்து திமுக இளைஞர் வெளியிட்டுள்ள வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. உதயநிதி, நான் வணக்கம், நான் முருட்டுப்பி முத்துவேல் பேசுறேன்ணா. ஆனால் நீங்கள் துணை முதலமைச்சர் ஆகிட்டீங்க அப்படின்னு செய்தி கேள்விப்படும்போது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேண்ணா, ரொம்ப சந்தோஷப்பட்டேண்ணா. இனிமேல் நம்ம தமிழ்நாடு எங்கேயோ போகுதுண்ணா, எங்கேயோ போகணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குதுண்ணா. நீங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும்போதே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் வந்து ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கங்களை வாங்கி குவிச்சாங்க. நீங்கள் வேறு துணை முதலமைச்சராக வேறு ஆகிட்டீங்க, நம்ம தமிழ்நாடு எங்கேயோ போகணும்னா நீங்கள் கொண்டு போவீங்கண்ணா, எனக்கு நம்பிக்கை இருக்குதுண்ணா, நம்பிக்கை இருக்குது. எனக்கும் ஒரு பக்கம் பயம் இருந்துச்சுன்னா, நீங்கள் சொன்ன சொல்ல இதுவும் காப்பாற்றிடுவீங்களோ அப்படின்னு பயமாக இருந்துச்சுன்னா, ஏன்னா கட்சியில் பதவி எதுவும் எனக்கு வேணான்னு சொன்னீங்க, கடைசியில் வாங்கினீங்க. இன்னொரு பக்கம் எம்எல்ஏ ஆக மாட்டேன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் எம்எல்ஏவும் ஆனீங்க. அமைச்சர் பதவியை நான் ஏற்க மாட்டேன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் அமைச்சர் பதவி ஏற்றுறீங்க. துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னீங்க, துணை முதலமைச்சராகவும் ஆகிட்டீங்க. ஒரு பக்கம் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, இன்னொரு பக்கம் நீங்கள் சொன்ன சொல்ல இதுவும் காப்பாற்றுவீங்களோன்னு எனக்கு பயமும் இருந்துச்சுன்னா, ஆனால் நீங்கள் நம்ம ஸ்டாலின் அவர்களுடைய மகன் அப்படின்றத நிரூபித்து காட்டிட்டீங்கண்ணா, எனக்கு சந்தோஷமா இருக்குண்ணா. அப்படியே அந்த முதலமைச்சர் பதவியும் நீங்கள் வாங்கிருங்கண்ணா கேட்டு தயவு செய்து. ஏன்னா உங்கள் அப்பாவோட உங்களுக்கு தான் அந்த முதலமைச்சர் பதவி வந்து சரியாக இருக்கும் நான் நம்புகிறேண்ணா. ஏன்னா ஒத்த செங்கலை காட்டி மொத்த தொகுதியும் நீங்கள் ஜெயிக்க வைக்கிறீங்க, சனாதனத்தை பற்றி பேசி இந்தியாவையே திரும்பி பார்க்க வைக்கிறீங்க, இதை விட வேறு என்ன தகுதிண்ணா வேணும். அதனால் உங்கள் அப்பாவை விட உங்களுக்கு தான் அந்த முதலமைச்சர் பதவிக்கு சரியாக இருப்பீங்க நான் நினைக்கிறேண்ணா, அதனால் தயவு செய்து கேட்டு வாங்கிருங்கண்ணா. இந்த சில பேர்லாம் கேட்குறாங்கண்ணா, உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்கண்ணா, துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறாங்கண்ணா. ஆனால் 15 படம் நீங்கள் ஹீரோவாக நடிச்சிருக்கீங்க, அது 14 படத்தை நீங்கள் ஃப்ளாப் கொடுத்து ஒரு படத்தை ஹிட்டு கொடுத்துருக்கீங்க, இதை விட வேறு என்ன தகுதிண்ணா வேணும். நீங்கள் கவலைப்படாதீங்கண்ணா, உடன்பிறப்புகள் நாங்கள் இருக்கோண்ணா, நீங்கள் பழுக்கலை அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் கைதட்டுவோம், நீங்கள் பழுத்துட்டீங்கன்னு சொன்னாலும் நாங்கள் கைதட்டுவோம், இதுதான் உடன்பிறப்பு. ஆனால் நாங்கள் யார் நினச்சிங்க, அன்னைக்கு கருணாநிதிக்கு சொம்படித்தோம், உங்கள் தாத்தாவுக்கு சொம்படித்தோம், நேற்று உங்கள் அப்பாவுக்கு சொம்படித்தோம், இன்னைக்கு உங்களுக்கு சொம்படிக்கிறோம். இது வந்து எங்களுக்கு பெருமை இல்லை, பெருமை இல்லை, இது எங்களுடைய கடமைண்ணா. நாங்கள் அந்த கடமையை நாங்கள் செய்கிறோம், நாங்கள் செய்வோம், இனிமேல் நாங்கள் செய்வோம். நாளைக்கு இன்ப நிதி வந்தாலும் எங்களுடைய கடமையை நாங்கள் தொடர்ச்சி நாங்கள் செய்வோம்ண்ணா, நீங்கள் பயப்படாமல் இருங்க. துணை முதலமைச்சர் ஆகினதுக்கு வாழ்த்துக்கள்ண்ணா. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.